வணக்கம். இன்றைய பிரான்ஸ் செய்திகள். எழுது பிரான்சில் உள்ள வீட்டு பங்குகளில் பாதி வாடகைக்கு விடப்படுவது தடை செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. காலநிலை மற்றும் பின்னடைவு சட்டம் ஜி கம எஃப் மற்றும் இ என்று பெயரிடப்பட்ட வீடுகளை வாடகைக்கு எடுப்பதற்கு படிப்படியாக தடையை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எழுது பிரான்ஸ் வீட்டு பங்குகளில் பாதியை குறிக்கின்றது. வருகின்ற காலங்களில் கட்டுமான நிறுவனங்கள் எழுது பிரான்சில் தங்கள் வேலைகளை குறைக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆற்றல் மறுசீரமைப்பை விரைவுபடுத்த 2021 காலநிலை மற்றும் பின்னடைவு சட்டம் ஆகியவற்றின் மூலம் இந்த ஆற்றல் செயல்திறன் கண்டறிதலின்படி ஜியிலிருந்து ஈ வரை லேபிளிடப்பட்ட வீடுகள் வாடகை எடுப்பதற்கோ கொடுப்பதற்கோ தடை விதிப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது ஒரு வருடத்துக்கு 480 மீட்டர் ஸ்கேர் கிலோவாட் மணி நேரத்துக்கு மேல் பயன்படுத்துபவர்களின் வீடுகள் வாடகைக்கு விட தடை செய்யப்படுகின்றது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இது அதிக எண்ணிக்கையிலான குடியிருப்புகளை பற்றியது என்றால், ஏனெனில் முக்கிய குடியிருப்புகளில் பாதி என்றும் எழுது பிரான்சில் இஎஃப் அல்லது ஜி என வகைப்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த சிக்கல்கள் காரணமாக, இந்த சட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் காரணமாக அரசு இந்த சட்டத்தை அமுல்படுத்துவது சற்று தாமதமாகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நன்றி.